ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இதுலேருந்து தண்டப்பானி சரி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தனிமையில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அதனால நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு உண்டான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது வழக்கமாக நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு அப்படியே அப்பாற்பட்டு ஒரு விஷயம் நம்மளுடைய பெரியவங்க நம்மளை ஒரு நாளும் தனியாக இருக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க ஸோ ஏன் இப்படி தனியாக உட்காந்துருக்கேன் ஏன் இப்படி பெய்யமாரி உட்காந்துருக்கேன்னெலாம் கேட்பாங்க ஸோ தனியாக இருக்கிறதுக்கு நம்மளால் அனுமதிக்கவே மாட்டாங்க ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது ஏன் தனி தனியாக உட்காறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கன்னு இன்றைக்கி அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த தனிமையினுடைய சுகத்தம் உணர்ந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மூலம் வந்து அந்த தனிமையில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு சில மாதிரி மாறுதல்களுக்கு ஏற்படும் அதை நம்ம அனுபவிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் அதுக்கப்புறம் மக்களோட சேர்ந்து ஒன்றா இருக்கவே முடியாது இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே அந்த தனிமையில உட்கார விருப்பப்படக்கூடியவர்களுக்கும் அதனுடைய அந்த சுகத்தை அனுபவிச்சவங்களுக்கும் நல்லா புரியும் ஒருவேளை அந்த அனுபவங்கள் இல்லாதவர்கள் முயற்சி செய்து பாருங்க ரைட் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய எம்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் எம்பத்தின்னா என்ன புட்டிங்கூஸ் அதாவது அடுத்தவர்கள் படக்கூடிய ஒரு இன்பமோ துன்பமோ அதை நான் பட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை இருக்கு பாத்தீங்களா அந்த மனோநிலை நமக்கு அதிகரிக்கும் அப்போது அடுத்தவன் சுகம் வந்து எப்படி அனுபவிக்கிறான் ஜாலியாக இருக்கானா அது நம்மளும் அனுபவிக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்தவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் அவன் 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 உணரக்கூடிய அந்த ஒரு வழியை நாமும் உணரக்கூடிய அந்த ஒரு தருணம் இருக்குது பாருங்க இது நம்மளை எந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னொரு இன்னொரு உயிரை ஒரு காலம் ஒரு ஒரு தீங்கு அப்படிங்கிறத செய்யவே மாட்டோம் ஸோ எம்பத்தி அதை வந்து நம்மளுக்கு டெவலப் பண்ணும் எப்படி இப்போது ஒரு குரூப் இருக்கும் சரிங்களா ஆஃபீஸோ ஸ்கூலோ காலேஜோ நமக்கு ஒரு குரூப் இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சர்க்கிள் இருக்கும் அந்த சர்க்கிள்குள்ளே இன்னொருத்தங்களை அனுமதிக்கவே மாட்டோம் ஏதோ ஒரு ரீசன் திட்டுவோம் கிண்டல் பேசுவோம் ஏதோ ஒன்று பாய்ச்சிக்குவோம் மூஞ்சி காம்போம் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு அது சரின்னே தோணும் அந்த மாதிரி ஒரு சில நாட்கள் அவர்கள் நடந்திருக்கவும் செஞ்சுருப்பாங்கன்னு பாருங்களேன் அதைவே நம்மளுக்கு முன்னே வச்சுட்டு நம்ம அதை பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம இந்த கூட்டத்து கூட உட்காந்துட்டு அவங்க கூட பேசிட்டு அதுதான் சரி அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கிட்டே இருப்போம் இது இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் தனியாக உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு நிகழ்வு டக்குன்னு பாப்பப்பாகும் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது மட்டும் அப்போது ஒரு அனாலிசிஸ் நமக்கு வரும் இப்போது நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம செஞ்சது நம்மளுடைய குரூப் செஞ்சதெல்லாம் சரி அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு வரும் அப்போ வரும்பொழுது ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது யாரும் ஒருத்தவங்க நம்மளை அனுமதிச்சிருப்பாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிருப்பாங்க இல்லை நாம் நம்மளை வந்து ஒருத்தங்க பர்மனண்ட்டாகவே புறந்தள்ளியிருப்பாங்க அதே வேலையிலேந்து இப்போ நம்மளும் செஞ்சுட்டு இருந்திருப்போம் இதெல்லாம் ஞாபகம் வரும்பொழுது நம்ம யோசிப்போம் அந்த நேரத்தில் நமக்கு ஏற்பட்ட நம்மளை அனுமதிக்கும்பொழுது நமக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சுகமும் இல்லை நம்மளை வந்தவர்கள் பெர்மனெண்டாக அந்த புறந்தள்ளும் நமக்கு ஏற்பட்ட அந்த ஒரு வழியும் நம்மளுடைய மனசுல அப்படியே வர ஆரம்பிக்கும் இந்த வழி வேதனையை இன்னொருத்தருக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வரும் எப்போ வரும் தனியாக உட்காந்து யோசிக்கும் பொழுது தான் வரும் ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய மைண்டு மட்டும் அந்த இடத்துல வேலை செய்கிறதில்ல இல்லை பிறர்களுடைய எண்ணங்களும் நம்ம மேலே அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம நம்மளுடைய ஓன் தாட் ஓன் ஃபீலிங்ஸுக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம் அடுத்தவங்களோட எல்லாம் உள்ளே போட்டு ஸோ நம்ம அவங்க எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சுட்ருப்போம் தனியாக பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறோம் இவ்வளோ நாள் பண்ணுனது சரியாக தப்பா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது மேலிடும் அப்போ இவ்வளோ நாள் நம்ம பண்ணுனதெல்லாம் எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் யாரை காயப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது எப்போ புரியும் அந்த தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் புரியும் அப்போ அதுக்கு மீறி பார்க்கும் பொழுது என்ன யார் என்ன சொன்னாலும் பிறர் துன்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மனசில் வந்து பிகாஸ் நமக்கு அந்த புரிதல் வந்துடும் அப்போ அவங்களையும் அரவணைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு மாற்றம் ஆன்மீக முன்னேற்றம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு மாபெரும் ஒரு 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 ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன்னா மையக்கருத்து மையக்கருத்தனை தாயுள்ளம் கொண்டு இருப்பது நமக்கே ஒருத்தன் தீங்கு ஒன்னாலுமே அவனே மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் ஆன்மீகவாதிகளுக்கு மட்டுமே உண்டு அப்போ அந்த தாயுள்ளம் கொண்டது அப்போ இந்த இடத்துல வந்து இந்த எப்போ வரும் தனியாக உட்காந்துருக்கறனால தான் வரும் இது இது ஃபஸ்ட்டு விஷயம் ஏன் நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளை தனியாக உட்கார விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம நம்மளை நம்ம மேலே ஒருத்தன் பகையாளியவே நம்மளை மன்னி மன்னிச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட் அடுத்த விஷயம் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இது இதெல்லாம் நான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது நான் தனியாக உட்காந்துருக்கும் போது என்னுடைய மூளை வேறு மாதிரி வேலை செய்யும் ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை எந்த அளவுக்கு வேகமாக வேலை செய்ய முடியும் வைக்க முடியும் எவ்வளவு துரிதமாக இந்த ஒரு வேலையை நம்மளால முடிக்க வைக்க முடியும் இது கூட கிரியேட்டிவிட்டி ஆட் ஆகும் ஸோ அதாவது நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான அந்த ஒரு சிந்தனை நம்மளுடைய கற்பனை வளம் இதெல்லாமே அதிகமாகும் அப்போ இந்த கற்பனை வளம் அதிகமாகும் பொழுது நம்ம இப்படி தனியாக கொண்டிருப்போம் இப்போ இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இது அன்றைக்கி இப்படி நடந்தது இப்போ இந்த இது இது என்ன ஆகும் ஸோ இதுக்கு இவ்வளோ ஒரு ஷார்ட் கட் இருக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கும் இதை அனுபவிச்சிருக்கீங்களா நான் சொல்கிறது உணர்ந்து பார்த்துருக்கீங்களா பார்த்தவர்களுக்கு நான் என்ன சொல்ல அப்படிங்கிறது புரியா அந்த தனியை உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கை மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை யோசிக்கக்கூடிய விதமும் அதை எப்படி அணுகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விதமும் இருக்குது தெரியுங்களா பா அது இல்லைங்க சொர்க்கமாக இருக்குங்க ஒன்ஸ் அந்த ஒரு அந்த ஒரு ஃபீலை நம்ம உறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் உண்மையாலுமே பவர்ஃபுல்லான நாள் நம்மளால் டீம்க்குள்ளலாம் ஒர்க் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு அக்செப்டே பண்ணிக்க முடியாது என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்கிறது உணர்ந்து பார்த்துருக்கீங்களா நிறைய பேர்னால டீமில் ஒர்க் பண்ண முடியும் அதே போல் நிறைய பேர்னால டீமில் ஒர்க் பண்ணவும் முடியாது அவங்க தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த க்ரியேட்டிவிட்டியும் அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு வேலையினுடைய வேகம் இருக்குது தெரியுமா அந்த ப்ரொடக்டிவிட்டி அது அபரிமிதமாக இருக்கும் அதை வந்து அந்த இடத்துல இருந்து உணர்ந்து பார்த்தவர்களுக்கு தான் இந்த ஒரு காரணத்திற்காகாது கொஞ்சம் நேரமாவது தனிமையில் உட்காந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக யோசிச்சு பார்க்கணும் உங்களுடைய மூளை உங்களுடைய அனுபவம் உங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதை யோசிக்கும் கண்டிப்பாக யோசிக்கும் நீங்கள் செல்ஃப் நீங்கள் வந்து இன்டிபெண்ட்டாக இருப்பீங்க டிப்பெண்ட்டாக இருக்க மாட்டீங்க நான் வந்து தனி தனிமையில் இருக்கேன் ஒரு இன்டர்வேர்டு இன்ட்ரவேர்டு கிடையாது சொல்ல போனால் இன்னைக்கு இன்னைக்கு மாடர்ன் சின்ஸ் இவ்வளோ நாள் இன்ட்ரவேர்டு இன்டர்வேர்டுன்னு அவனை கேலப்படுத்திட்டு இருந்தது இன்றைக்கி இன்ட்ரவேர்டு தான் வந்து இருக்கிறலேயே பயங்கர புத்திசாலியும் பயங்கர க்ரியேட்டிவான ஒரு ஆளுங்கிறது இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது அந்த தனிமை அப்படிங்கிறது நம்மளுடைய மூளையை அந்தளவுக்கு துரிதமாகவும் அந்தளவுக்கு பலமாகவும் வேலை செய்ய வைக்கிறதுக்கு பேருதவியாக இருக்குது ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியெல்லாம் அதிகமாகும் பெயிண்டர்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு கல் சிற்பம் செய்கிறவங்களெல்லாம் பாருங்கள் இந்த ஆர்ட் அதில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பாருங்கள் நா நாட்டியம் நடக்க நடன கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் அவங்கள யாருமே அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அவன் பட்டு பேசாமல் இருப்பான் அப்படியே அவன் வந்து அந்த அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி வெளியே வரும்னு தெரியுமா அப்போ அட்டகாசமாக இருக்கும் அதை உணர்ந்து பார்க்கும் பொழுது அது தெரியும் ஸோ இந்த தனியாக இருக்கிறதுனால நம்மளுடைய மூளை இந்த அளவுக்கு பலமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுடைய மூளை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்மளுடைய ஆப்வியஸ்லி என்ன நம்மளுக்கு இருக்கும் மென்டல் ஸ்டெபிலிட்டி மென்டல் ஸ்ட்ரென்த்து மனோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பயங்கரமாக இருக்கும் பைத்தியம் எல்லாம் ஆக மாட்டோம் அப்படியெல்லாம் நினச்சிக்க நினச்சிக்காதீங்க தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான் சரி அந்த மாதிரி தவறி போகக்கூடியவர்களும் உண்டு இல்லைனெல்லாம் நான் சொல்ல அது எதில் தவறிப்போவான் இந்த உலக விஷயத்தில் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டோம் அவன் பாட்டுக்கு தனிமையில் இருக்கக்கூடிய மற்றவங்க கூட பேச மாட்டான்லாம் ஒன்றும் கிடையாது அவனுக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பான் இன்ட்ரவேர்டானாலுமே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்குவாங்க இப்படி எதுவுமே இல்லாமல் தன்னைத்தானே அப்படி ஒதுக்கி வச்சுக்கிறா பாருங்கள் அதுதான் தப்பு அது மனோ நிலையில் அவன் வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு நான் சொல்கிற பாயிண்ட் அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது அவன் அந்த உலக விஷயத்து கூட சராசரியாக இருப்பாங்க பட் தனியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சோகத்தை உணர்ந்தவர்களாகவும் பெட்டராக தன்னுடைய லைஃப் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு அந்த தனிமையை விரும்பக்கூடிய ஆட்கள்னா அந்த அந்த கேப்பை புரிஞ்சுக்கணும் அந்த தன்னைத்தானே ஒதுக்கிக்கிட்டு ஒதுக்கிட்டு பைதி மாதிரி சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் நான் சொல்கிறதுக்குண்டான உண்டான அர்த்தம் அந்த கேப்பை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல வரும்போது அதை சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சு ரைட் ஸோ இந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி எல்லாம் என்னால் கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ண முடியுது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படிங்கிறது என்னால் க்ரியேட்டிவாக யோசிக்க முடியுது என்னுடைய வேலையை நல்லபடியாக என்னால் முடிக்க முடியுது பொழுது நான் இப்படி இருக்க போகிறேன் நான் பயங்கர ப்ரொடக்டிவான ஆளாக இருப்பேன் நான் பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஆளாக இருப்பேன் இதில் மென்டலாக பயங்கர ஸ்ட்ரா ஸ்டேபிளான ஒரு ஆளாக இருப்பேன் ஏன்னா அவங்க கற்பனை பண்ணக்கூடிய அந்த ஒரு விதம் இருக்கு தெரியுமா அந்த இந்த உலகத்தில் இத் இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு அவங்க இந்த உலகத்தை எல்லா வகையான பாசிபிலிட்டிஸும் அவங்களோட லைஃப்பில் யோசித்து வச்சுருப்பாங்க இப்போ ஒரு 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 வேலை எடுக்கிறோம் அந்த வேலை ஒன்று நடக்குது அந்த வேலை நடக்கும்போது ஓ இதோ இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் நடந்தால் இப்படி நடக்கும் கம்பெனிக்காரி ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்கேன் அப்படியே வேலை செஞ்சுட்டு போவோமே அப்படின்னு தோணும் ஆனால் அந்த தனியாக உட்காரக்கூடிய கூடிய யோசிக்கக்கூடிய ஆட்கள் இந்த க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்க வேலை அப்படியா ஒரு வேலை இது நடக்கலைன்னா கம்பெனிக்கு நாளைக்கு வந்து முதலாளி கேட்டான்னா என் பதம்பி இப்படி நடந்தது கிரியே நீ எதாவது யோசிச்சிருக்க வேண்டாமா ஏதாவது இதெல்லாம் பிரச்சனை வருதுக்கப்புறம் தான் யோசிப்போம் இந்த தனியை உட்காந்துருக்கு ஆர்ட்லையும் முன்னாடி யோசிப்பாங்க இந்த பிரச்சனை வந்தால் ஓ இப்படி கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் சரி இது பண்ணுறோம் அப்போ அடுத்த ஸ்டேஜ் அப்போ அங்கே போய் ஒரு பிரச்சனை வந்தால் ஓ சரி இது நாள் வரைக்கும் வந்தது இல்லை அப்போ இப்போ வந்ததுன்னா போடு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இப்படி கண்டிப்பாக யோசிப்பாங்க நீங்கள் அதில் ஒரு ஆளாக கீழே கமெண்ட் பண்ணு இந்த மாதிரி ஒரு இஷ்யூக்கு அது வந்திருக்காது ஆனால் அவன் முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு இஷ்யூ வரும் இவன் தான் முன்னாடி வேணுன்னு அதை சால்வ் பண்ணுவான் இவன் தான் ஆளாகவும் ஆவான் இந்த மாதிரி ஆட்கள் தான் பேர் புகழ் வாங்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க காரணம் அவன் முன்னாடி யோசிச்சு வச்சிருப்பான் அவன் யார் கூடயும் பெருசாக பேசிக்க மாட்டான் தனியாக உட்காந்து சாப்பிடுவானும் இருக்கும் யார் கூடயும் பேசிக்க மாட்டான் ஆனால் அவனை விட புத்திசாலி அந்த இடத்துல யாருமாவும் இருக்க முடியாது காரணம் தனிமை விரும்பி அவன் மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் அது என்ன இது என்ன இது என்ன இதென்னு அவன் வேலை செஞ்சுட்டே இருக்கும் அதே நேரத்தில் அவன் மூளை இவனால் வேலை செய்ய வைக்காமுன்னு நிறுத்த முடியும் தியானம் ஸோ இந்த தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தனிமை அப்படிங்கிறது மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் தனிமையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு இவர்களால் போக முடியும் என்ன மூளை கம்ப்ளீட்டாக அதனுடைய எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் வேலை செய்ய வைக்கவும் முடியும் அதே நேரத்தில் அதனுடைய எக்ஸ்ட்ரீமுக்கு அப்படி கொண்டு வந்து வேலை செய்ய வை வேலை செய்யாமல் அப்படி அமைதியான ஒரு மனநிலையும் இருக்க வைக்கவும் முடியும் இதுதான் அந்த தன்மையிலிருந்து பழக பழக நபர்களுக்கு இயற்கையாகவே அந்த தன்மையை கொண்டவர்களுக்கு உண்டான ஒரு மாபெரும் ஒரு பலம் இந்த ஒரு தன்மை இல்லாதவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டதுண்டு எப்படிப்பா தனியாக இரு தனியாக இருக்க எப்படிப்பா பேசாமல் இருக்க எப்படி அந்த மண்டையில் எதுவுமே ஓடாமல் எப்படி வச்சுருக்கேன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிப்பாங்க யோ இருந்து பாரு அதனுடைய சோகம் எப்படி இருக்குன்னு நான் அதே தான் சொல்லுறேன் சும்மா இருப்பா இருந்து பாரு அதனுடைய சோகம் எப்படி இருக்குன்னு தெரியும் பிகாஸ் அதை அனுபவிக்கும் பொழுது தெரியும் நீங்கள் எதுவும் யோசிக்கலேன்னோ உங்களுடைய மைண்டு எவ்வளோ எம்டியாக ஸ்பேஷியஸாக இருக்கும் தெரியுமா நீங்கள் அந்த யோசிக்க கடகட டாங்கிறதுக்குள்ளே கடற்கட கடற்கன்க்குண்டான ஆன்சர் வரும் பிகாஸ் நீங்கள் கயமையான குப்பை தொட்டி மாதிரி உங்களோட மண்டையை வைக்கல அமைதியாக இருக்குது அந்த பாத்தெல்லாம் அப்படி கிளியராக இருக்குது யோசிக்கிறதுக்கு உண்டான பாதை மட்டும் அதில் இருக்கும் நீட்டாக நமக்கு தேவைப்படுறதுக்கு உண்டான பதில் மட்டும் நமக்கு வரும் முயற்சி செஞ்சு பாருங்கள் அடுத்தது உங்களை நீங்களே திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும் உங்கள் நீங்களே நீங்கள் யாருன்னு உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த பிரச்சனை தான் நம்மளோட பெரியவங்க நம்மளை தனியாக உட்கார விட மாட்டாங்க இந்த தான் நீங்கள் யாருன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்குன்னு ஒரு கௌரவம் எனக்குன்னு ஒரு தன்மை இருக்குது நான்கிறது இதுதாங்கிறது உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த அடுத்தவங்க கூட கம்பைன் பண்ணி போகிற புத்தி வராது நான் இப்படி தான் என்னை விட்டுரு அதுக்குன்னு நான் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் திமிர் பேசுகிற திமிர் பேசுகிறதில்ல ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க நான் இப்படி தாங்க பரவாயில்லைங்க அது அப்படியே நமக்கு செட் ஆகாதுங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டு அவங்க பாட்டு போல பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு சொசைட்டிலையோ ஒரு குடும்பத்திலையோ இல்லை ஒரு குரூப்பை வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா ப்ரொடக்டிவாக வேலை நடக்கும் அது எல்லாமே ஓகே பட் அந்த டீம் எஃபர்ட்டுங்கிற அந்த இடத்துல இருக்காது அப்போது அவங்க ஒரு அவங்க ஒன்றா அவங்க ஆட்மேன் அவுட்டாக இருப்பாங்க இல்லை இவங்கள பார்த்துட்டே இருக்கக்கூடிய இந்த குரூப்காரங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துகிட்டே இருக்கும் இதனால தான் நம்மளுடைய பெரியவங்க தனியாக இருக்கிற கூட மாட்டாங்க செல்ஃப் ரியலைசேஷன் நீ யாருங்கிறத நீ உணர்ந்துக்குவ இது ஒரு கட்டத்தில் முத்தும்பொழுது தான் நான் யார் நான் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன் இங்கே என்னடா நடக்குதுங்க அந் அந்த டோர் எல்லாம் ஓப்பன் ஆகும் மண்டைக்குள்ளே ஒன்ஸ் அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அப்படி கிரேஜில் இந்த உலகத்துட்டு அப்படியே வெளியே போக ஆரம்பிப்பீங்க போன யோகா சிஸ்டமில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் அந்த 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 ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க்கு அந்த நான் அந்த நான் யார் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பார்க்கு அந்த ஸ்பார்க் கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் பேசாம ஒரு ஆன்மீக பாதையில் போக ஆரம்பிப்பீங்க அதற்கு நீங்கள் முதல்ல தனியார் பழகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பழகணும் பழகும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான மாறுதல் நீங்கள் யாருன்னு முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சக்தி என்ன உங்களுக்குன்னு உண்டான மரியாதை என்ன இப்போ நீங்கள் என்ன தப்பை பண்ணுறீங்க என்ன சரி பண்ணுறீங்க இந்த தப்பை எப்படி சரி பண்ணலை இந்த அத்தனையும் உங்களால் யோசிக்க முடியும் தனியாக உட்காறதுனால அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புது புது விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை நிறைய உங்களால் செய்ய முடியும் நம்ப ஃப்ளூட் ஃப்ளூட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணேன் இந்த பாருங்க இது ஜப்பனீஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அதனுடைய குரோத் அப்படி கிராஜுவலாக குரோத் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதெல்லாம் காரணம் என்னென்னா அட இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கே இதெல்லாம் நம்ம படிச்சிக்காமல் இப்படி பெண்டிங்கே வச்சுட்டு இருக்கோமே ஏன் படிச்சுக்க மாட்டேங்கிறோம் இன்றைக்கி நமக்கு டைம் இருக்குது தனியாக இருக்கேன் இப்போ ஏன் படிச்சுக்க மாட்டேங்கிறோம் அப்போ அந்த யோசனை வரும்பொழுது தான் அதற்குண்டான அந்த பாதை அப்படிங்கிற நமக்கு ஓப்பன் ஆகுது அப்போது இந்த மாதிரி இது உங்களுக்குன்னு ஒன்று ஒன்று இப்போ நான் செஞ்சது நீ செய்யணும்னு அவசியம் இல்லை உனக்கு என்னப்பா டைம் இருக்குது நீ செய்வேன்னு நீங்கள் சொல்லணும்னு இல்லை அது பேர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு டைம் ஒன்றும் இருக்கும் கண்டிப்பாக உங்களால் அதுக்கு உண்டான டைம் ஒதுக்க முடியும் பொறுமையை உட்கார்ந்து உங்களுக்குன்னு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காததுனால அது ஒரு மெனக்கேடாக தெரியுது இந்த கொஞ்சம் அந்த மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பிடிச்ச விஷயமே உங்களுக்கு மெனக்கேடாக தெரியாது நீங்கள் வாட்டி ஜாலியாக அப்படி பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போது உங்களுக்குன்னு பிடிச்ச அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்வீர்கள் மூலம் அதுக்குண்டான வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அது கடைசிக்கு அதுக்காகவாது ஏங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கைய நீங்கள் அது கொஞ்சம் நேரம் தனியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் உணர் தியானம் இருக்குது சொல்ல எதுவும் சொல்ல சும்மா இருங்க இது இது என்னங்க கஷ்டம் சும்மா இருக்கிறது ஒரு கஷ்டமாக கஷ்டமே கிடையாது சும்மா இருங்க அது எவ்வளோ பிஸி நான் அப்படிலாம் சொல்லாதீங்க உங்கள் நல்லதுக்காக தான் உங்கள் நல்லதுக்காக ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சும்மா இருக்கிறதுல என்ன கஷ்டம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இருந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா ஸோ தினமும் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் சும்மா இருங்க இந்த இந்த இடத்துல சும்மா இருக்கிறது உடலும் அசையக்கூடாது மனமும் அசையக்கூடாது விஷம அமைதியாக இருங்க நான் இதான் திரும்ப சொல்கிறேன் இது தியானம் இல்லை அந்த அந்த மூளைக்கு வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் கேப் கொடுக்குறது வேறு ஒன்றும் இல்லை ரைட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய மாறுதல் என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் கழித்து இந்த வீடியோவில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஆல்ரெடி முயற்சி செய்து பார்த்து அதில் வெற்றி கண்டவர்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருக்கோம் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு சண்டே கியூ சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நிதினங்கள் நான் உங்க நிதியில் தண்டை பண்ணி நன்றி வணக்கம்